இன்றைக்கி நம்ம முட்டை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 5 முட்டை வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் வெள்ளைப்பூடு வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு 10 பல் எடுத்திருக்கேன். இது வந்து 1 முட்டை வேக வைக்காத முட்டை உடச்சி ஊற்றி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், சீரக 1 ஸ்பூன், தக்காளி 1 தக்காளி. இந்த முட்டையை வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் லேசாக வகுந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வந்து குருமாவில் கொதிக்க வைக்கும்போது அந்த ஸ்பைசஸ்லாம் உள்ளே சேரும். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணுன்றத பார்ப்போம். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் 1 1/2 கப் எடுத்திருக்கேன். 1 10 பீஸ் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய். இதுக்கு குருமாவுக்கு வரமிளகாய் வச்சா வந்து கலர் வந்து கொஞ்சம் ரெட் கலர் மாறி போயிடும். அதனால் பச்சை மிளகாயே எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், சின்ன பட்டை, இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து ஊற வச்ச பாதாம் பருப்பு, 1 10 பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஊற வச்சுட்டேன், 1 5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு இதெல்லாம் முதல்ல வெதுப்ப போகிறேன். சோம்பையும் மிளகையும் போட்டுக்குவோம். சோம்பு, மிளகு, ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டுக்குவோம். கத்திரிக்காய், இது பாதாம் பருப்பு, இப்போ இதெல்லாம் நல்லா வெந்தி வச்சு அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ அரைச்சாச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது வெங்காய வெள்ளைப்பூடு போட்டு வதக்கி வச்சுக்கலாம். இப்போது தக்காளி போட போகிறேன். வெங்காயம் வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எடுத்து ஊற்றலாம். வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துங்க. இப்போ முட்டையெல்லாம் போட்டலாம். இப்போ உப்பு வேணுங்கிற அளவு போட போகிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்குமா இப்போ வந்து இந்த முட்டையை ஊற்றுங்க. இந்த முட்டையை ஊற்றிட்டு மஞ்சள் வேகிற வரைக்கும் முட்டையை குருமாவை கலக்கி விடக்கூடாது. அந்த மஞ்சள் வெந்ததுக்கப்புறம் தான் குருமாவை கலக்கி விடணும். அதுக்குள்ளே கரண்டியை போட்டிங்கன்னா ரொம்ப வாடை வந்துடும் குருமா. அதனால் கலக்கி விட்றாதீங்க. வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உடச்சி ஊற்றின முட்டையோட மஞ்சள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இனி கிண்டி விடலாம். இனி 1-2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அடுப்பு மல்லி போட்டு இறக்கிடலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு.